பார்க்காதவங்க இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் அவருடைய தோட்டத்துல போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த திட்டம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதே மாதிரி அங்க கோயம்புத்தூர்ல இருந்தா தொழில்நுட்பங்கள் பூரா பரவாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆராய்ச்சி நிலையங்களும் கல்லூரிகளும் அதே மாதிரி வேளாண் அறிவியல் நிலையங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம தருமபுரி மாவட்டத்துல பாப்பாரப்பட்டி உங்களுக்கு தெரியும், அங்க நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு பல பயிற்சிகள் நீங்க எடுத்திருப்பீங்க. அதுல இந்த பயிற்சி இந்த வயல் விழாவோட நோக்கம் என்ன அப்படின்னா, தக்காளி ஒரு பிரதான பயிர், அதுவும் அழுகக்கூடிய பயிர். தக்காளியா இருக்கட்டும், மிளகாயா இருக்கட்டும், மிளகாய கூட வத்தல் போட்டு வச்சுக்கலாம், கத்திரியா இருக்கட்டும், வெண்டையா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காய பயிரா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு பெரிசபன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அழுகக்கூடிய பயிர் வகை. அதுல குறிப்பா தக்காளி வந்துட்டு ரொம்ப அழுகக்கூடியது, மழை பெஞ்சிருச்சு போனா கத்திரி கூட தாங்கும், வெண்டை கூட தாங்கும். வெங்காய பயிரும் தக்காளியும் அதுல இன்னும் ரொம்ப வல்னரபிள்னு சொல்லுவோம், தாங்க முடியாத அளவு. அதுல நிறைய பூச்சி நோய்கள் கால பருவ பண்ணி மாறுகிறீங்கன்னா மழை பெஞ்சுதான் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா. அதே மாதிரி போன வருஷம் நம்ம பொங்கலே வைக்க முடியாத அளவுக்கு மழை பெஞ்சது, பருவநிலை மாற்றம். இந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் ஒண்ணு மாற்றம். மாற்றம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல எல்லாமே நம்ம வந்து தக்காளி எப்படி சாகுபடி பண்ணணும்னு நம்மளுடைய நாட்டு ரகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாப்பாரப்பட்டி டாக்டர் வடிவேலு சார் அவருடைய தலைமையில நாங்கள் தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு சின்ன ஸ்டேட் ஃபார்ம்ல வந்து ஒரு சின்ன வீடு எடுத்து ஒட்டப்பட்டியில வந்து வீடு எடுத்து தங்கி டெய்லி வந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நல்லா அழகா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த நம்ம உலக காய்கறி இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த கருத்தரைகளுக்கு வந்து வர்றதுதான் உடனே வந்து நாங்க வந்து எப்பனாலும் வந்துடுவோம். இருந்தாலும் வந்து தர்மபுரி போறீங்களா, சோமநலி நிகழ்ச்சிக்கு போறீங்களான்னு உடனே நான் உடனே ஓவன் சொல்லுவேன், ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இந்த தக்காளி பாத்தீங்கன்னா பூச்சி நோய் எல்லாமே வருது, அதை வந்து எப்படி கட்டுப்படுத்த விவசாய கூட்டத்துல நான் பொதுவா சொல்றது ஒரு விஷயம்தான், எத்தனை பேர் வந்து பூச்சி நோய் தாக்குச்சுன்னா விஞ்ஞானிகளை பாக்குறீங்க, எத்தனை பேர் மருந்து கடைக்கு போறீங்க, பெரும்பாலும் மருந்து கடைக்கு தான் போறோம் ரைட்டுங்களா. மருந்து கணக்காரங்களும் இருக்கலாம், இருந்தாலும் நான் தைரியமா சொல்றேன், மருந்து கணக்காரங்க எங்களை மாதிரி இதுக்கு படிச்சுட்டு வரல, அவங்க வந்து ஒரு லாபத்துக்காக பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மருந்து வித்தா லாபம் கிடைக்குமோ அந்த மருந்து தான் நமக்கு விற்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஆகுது அப்படின்னு மருந்து கடைக்கு போனோம்னா அது பூச்சியாலையும் ஆகலாம், நோயாலையும் ஆகலாம், நூறு புழுவா இல்லை சத்து குறைபாடாலும் ஆகலாம். ஆனா அப்படி எதுன்னு பிரிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, என்ன பண்ணுவாங்க, நாலு மருந்தையும் கொடுத்துருவாங்க. நமக்கு தேவையில்லாத மருந்துக்கு நம்ம காசை செலவு பண்ணியிருக்கோம், அந்த மருந்தே அவசியம் இல்லை ஆனா காசு செலவு பண்ணியிருக்கோம். அதனால வந்து என்ன ஆகுது, பயிர்களுக்கு சமயத்துல எதிர்ப்பு சக்தியே வந்துடும், தேவையில்லாத இதெல்லாம் நம்ம கொண்டு போய் போட்டுட்டு மண்ணு கெட்டு போச்சு, பயிர் கெட்டு போச்சு, நச்சுத்தன்மை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் யாருங்க, நாம தானே. நம்ம வந்து நாங்க வந்து பல ஒரு 100-200 பயிர்களை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ விவசாயிகள் கிட்ட மிஞ்சி போனா 3-4 பயிர்கள் தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த பயிர்கள்லயும் குறிப்பிட்ட 2-3 நோய்களோ பூச்சிகளோ தான் அதிகமா இருக்கும். அதை பத்தி ஒவ்வொரு பயிற்சியிலையும் நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்திலையும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோமா இல்ல மெமரியில ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோமா இல்ல, அதை ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம பரம்பரை பழையபடி மருந்து கடையில போய் நிக்கிறோம். இதனால யாருக்கு என்ன நஷ்டம், இன்னைக்கு இந்த பயிற்சி கூட ரொம்ப முக்கியமான பயிற்சி, ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை உங்களுக்கு அவங்க சொல்லி தந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து மறந்துருங்க, அது தவிர பல முறைகள் இருக்கு. இப்ப எல்லாருமே கபசுர குடிநீர் குடிச்சோம் இல்லையா, சுடுதண்ணி குடிச்சோம், ஆவி குடிச்சோம், இத்தனையும் பண்ணோம் இல்லையா, இது எல்லாமும் தான் சாப்பிடல பண்ண வேண்டிய சில விஷயங்கள். என்னன்னா பயிர் இப்ப வரும்போது கூட வயல்ல பேசிட்டு ஒரு விவசாயி கேட்டாரு, திரும்ப திரும்ப ஒரே பயிரை பண்ணாதீங்கன்னு நாங்க சொன்னோம். ஏன்,
ஒரு பயிர்ல ஒரு பூச்சி நோய் தாக்குச்சுன்னா அந்த பூமியில வந்து அதுக்கான புரிஞ்சாலும் அந்த வித்துக்கள் எல்லாமே இருக்கும். மறுபடியும் அடுத்த பயிர் இதே போட்டோம்னா இன்னும் ஈஸியா அது அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், நாமளே அதுக்கு கொடுத்துட்றோம், அது பாட்டுக்கு பல்கி பெருகிட்டே இருக்கும். அந்த நிலத்தை விட்டு போகாது அவ்வளவு சீக்கிரமா. அது போகணும்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். முதல் வந்து மாற்று பயிர், ஒரு பயிர் தக்காளி போட்டோம்னா அடுத்தது வேற பயிர் போடணும், துவர அந்த மாதிரி வேற ஏதாவது போடலாம். மறுபடியும் நீங்க ஒரே பயிரை பண்ணக்கூடாது, இது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், இப்போ நிறைய பேர் தொழுகிறோன்றதே போடுது, நேராக ரசாயன உரம் போடுறோம் இல்லை அதுவும் போடுறது இல்லை, சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு பேருக்கு நாங்களும் போட்டோம்னு சொல்லிடுறோம். மண்ணுக்கான திடத்தை கொடுக்கக்கூடியது நம்ம இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ மறுபடியும் பழைய முறைக்கு மக்கள் மாறிட்டு வராங்க.